வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி. அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சுவார்த்தையை திடீரென ரத்து செய்த தேமுதிக விருப்பமனு தாக்கல் செய்தோரை நேர்காணலுக்கு அழைப்பு. திருச்சியில் 7ஆம் தேதி திமுகவின் மாநாடு நடைபெறும் என மு க ஸ்டாலின் அறிவிப்பு. லட்சிய பிரகடனத்தை வெளியிட உள்ளதாகவும் பேட்டி. தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாஜக உறுப்பினர்கள் இருப்பார்கள் என மாநில தலைவர் எல் முருகன் தகவல். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றும் தகவல். தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்க பாஜக துடிப்பதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி தேர்தல் பரப்புரையில் நடனமாடி உற்சாகம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சத்யபிரதா சாஹூ சந்திப்பு. 80 வயதுக்கு மேற்பட்டோர் தபால் வாக்களிப்பதில் முறைகேட்டை தடுக்க கட்சிகள் கோரிக்கை. திருப்பூரில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரம் கண்டெடுப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கிடந்ததை கண்டுபிடித்த போலீசார். கடலூர் அருகே தாய் மற்றும் மகளை வெட்டி கொலை. நிலத்தகராறில் உறவினர்களே வெறிச்செயல் என போலீசார் தகவல். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தகுதியுள்ளவர்கள் போட்டுக் கொள்ளுமாறு வேண்டுகோள். நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி தொடக்கம். அதிமுக தேமுதிக கூட்டணியில் தொடர் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக வராததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளதால் அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடுக்கிவிட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேமுதிகவுடன் நேற்றிரவு அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தேமுதிக நிர்வாகிகள் அனகை முருகேசன், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தேமுதிக தங்களுக்கு பாமகவுக்கு இணையாக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது. இதனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். ஆனால் தேமுதிகவுக்கு 12 தொகுதிகள் வரை மட்டுமே அளிக்க அதிமுக முன்வந்துள்ளதால் தேமுதிகவினர் இன்று பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளித்தோரிடம் அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் வரும் 6ஆம் தேதி நேர்காணல் நடத்துகிறார். காலை மாலை என 2 பிரிவுகளாக வரும் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நேர்காணல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் நாள் கோவை, கரூர், கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களும், 2வது நாள் தென்காசி, தஞ்சாவூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களும், 3வது நாளில் திருவண்ணாமலை, சென்னை, மதுரை உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்பமனு அளித்தோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக இடையேயும் தொகுதி பங்கீட்டில் தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா முன்னிலையில் பாஜக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையின் போது பாஜக சார்பில் 35க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 20 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பின் சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரட்டை இலக்கில் இருக்கும் என்று பாஜக தமிழக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் முன்னிலையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி விஜயகுமார் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன்,
அதிமுக பாஜக கூட்டணி இடையே தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என்று தெரிவித்தார். ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். நான் முதலிருந்து சொல்றேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இரட்டை இலக்கில் இருப்பார்கள். தொடர்ந்து பேசிய எல் முருகன், விலைவாசி உயர்வு தேர்தல் வெற்றியை பாதிக்காது என்றும் விலையேற்றம் நிரந்தரமானது இல்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணியில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அதிமுக முடிவு செய்யும் என்றும் பாஜகவில் ரவுடிகள் இல்லை என்றும் எல் முருகன் கூறினார். எங்களுடைய இந்த கூட்டணியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஒவ்வொரு கட்சிகளிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. எங்கள் கட்சியில் யாருமே உறுப்பினர்கள் கிடையாது, அவர் சொன்ன லிஸ்டில் இருந்தவர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என பகல் கனவு காண்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். கொரோனாவுக்கு எதிரான கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து சுகாதாரத்துறை முன்களப் பணியாளர்களுக்கு கடந்த ஜனவரி 16 முதல் செலுத்தப்பட்டு வந்தது. இன்று முதல் நாடு முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்டோர், 45 வயதுக்கும் மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்குகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த செவிலியர் நிவேதா தடுப்பூசி போட்டார். தகுதியுள்ள அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் மோடி, நாம் அனைவரும் இணைந்து கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போ இந்த கோவிட் டைம்ல வேக்சினேஷன் போடுறதுக்காக, மோடி சாருக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக என்ன வர சொல்லியிருந்தாங்க, போனேன். இன்னைக்கு சாரோட ஃபர்ஸ்ட் டோஸ் கோவேக்சின், பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் எடுத்திருக்காங்க. இதுலேருந்து என்னென்னா, சார் செட் அன் எக்ஸாம்பிள். சார் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க நம்ம எல்லாருமே வேக்சின் எடுக்கணுங்கிறதுக்காக. இப்போது வந்து வேக்சின் எப்படி சேஃபா இல்லையா அப்படி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ சாரே எடுத்து அது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணதுனால நம்ம எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கலாம். சாருக்கு மார்னிங் வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என்ன நடந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு. அவ்வளோதான் சார், போகும்போது வணக்கம்லாம் சொன்னாங்க, எந்த ஊர் என்னெல்லாம் விசாரிச்சாங்க. இட் வாஸ் குட், ரொம்ப பெருமையாக இருக்குது சாருக்கு வேக்சின் கொடுத்ததில். கொரோனா தடுப்பூசியின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அவருக்கு தடுப்பூசி செலுத்திய செவிலியர் நிவேதா தெரிவித்துள்ளார். ஏனை செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் பிரதமர் வணக்கம் என்று கூறியதாகவும் குறிப்பிட்டார். இதேபோன்று சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெங்கையா நாயுடு 28 நாட்களுக்கு பிறகு 2வது தவணை தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டு கொரோனாவுக்கு எதிரான போரில் இணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாடு முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான முன்பதிவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். முதற்கட்டமாக கோவின் செயலி மூலம் மட்டுமே கொரோனா தடுப்பூசி பெற முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டது. தற்போது கூடுதலாக ஆரோக்கிய சேது மற்றும் கோவின் .gov.in என்ற இணையதளம் மூலமும் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. We'll be right back.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். மேலும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் பொருள் கொடுத்த புகாரில் கூடுதல் டிஜிபி ராஜேஷ் சிபிசிஐடி மூன்று பிரிவு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஐபிஎஸ் பெண் அதிகாரி ஒருவரினுடைய புகார் கொடுப்பதற்கே அவர் இவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் சாதாரண பெண் காவலர்களினுடைய நிலை என்ன என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டம் நீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியிருக்கிறார். ஊடகங்கள் இந்த வழக்கு குறித்த விஷயங்களை விவாத பொருளாக மாற்ற வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிரான சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் துன்புறுத்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியிருக்கிறார். நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான முன்பதிவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். முதற்கட்டமாக கோவின் செயலி மூலம் மட்டுமே கொரோனா தடுப்பூசி பெற முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டது. தற்போது கூடுதலாக ஆரோக்கிய சேது மற்றும் கோவின் .gov.in என்ற இணையதளம் மூலமும் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட செயலி மற்றும் இணையதளத்தில் நுழைந்து செல்போன் எண்ணை பதிவு செய்து அதற்கு வரும் கடவு எண்ணை பயன்படுத்தி பயனாளர்கள் தனிக்கணக்கை தொடங்க வேண்டும். தொடர்ந்து பெயர், வயது, இனம் மற்றும் அடையாள அட்டையின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவிட்டு தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்யலாம். 45 வயதுக்கு மேற்பட்டு வேறு சில நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தற்போது அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய், சிறுநீரக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் உள்ளிட்ட 20 நோய்களுக்கான மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்யலாம். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான மையம் மற்றும் தேதியை பயனாளர்களே தேர்வு செய்யும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஒரே செல்போன் எண்ணிலிருந்து 4 பேருக்கு முன்பதிவு செய்யலாம். இணையத்தில் முன்பதிவு செய்ய தெரியாதவர்கள் மற்றும் இணைய வசதி இல்லாதவர்கள் 1507 என்ற மத்திய அரசின் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவித்து தடுப்பூசிக்கான முன்பதிவை செய்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும். முதல் தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்ட அதே முகாமில் 29வது நாளில் 2வது தடுப்பூசி செலுத்த நேரம் ஒதுக்கப்படும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கொரோனா தடுப்பூசி இலவசமாகவும் தனியார் மருத்துவமனைகளில் ₹250 செலுத்தப்படும். கோவாக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை தற்போதும் நடைபெற்று வருகிறது என்பது தெரிந்தே அந்த தடுப்பூசியை எடுத்துக் கொள்வதாக பயனாளர்கள் படிவத்தில் கையொப்பமிட வேண்டும். தடுப்பூசி செலுத்திய பிறகு ஏதாவது அசௌகரியத்தை உணர்ந்தால் பயனாளர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மையத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேமுதிக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. 80 வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிப்பது தொடர்பாக உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். 80 வயது மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கு வீடுகளிலே இருந்து வாக்களிப்பவர்கள் மீண்டும் வாக்குச்சாவடிக்கு வந்துவிடாமல் இருப்பதற்கும் என்னென்ன புதிய வழிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் புதிதாக வேட்புமனுக்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதுவும் அரசியல் கட்சிகளுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா நிலையிலும் தயாராக இருக்கிறோம். அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தின் போது திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் 12 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் தபால் வாக்குகள் மூலம்தான் தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறினார். ராதாபுரத்தில் தபால் வாக்குகள் மூலமாக அப்பா அவருடைய தேர்தல் முடிந்து இன்னொரு பீரியடே வந்துடுச்சு. அதுக்குள்ளவே அதுக்குள்ளே ரிசல்ட் வரல. ஆக தபால் ஓட்டிலே தான் எல்லா விதமான தவறுகளையும் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த தபால் ஓட்டு முறையை நீக்க வேண்டும். அதில் அந்த 80 வயதுக்கு மேற்பட்ட நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கம் தொடர்ந்திருக்கிறோம். சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பணப்பட்டுவாடா தடுப்பது எழுத்தளவில் தான் இருக்கின்றதே தவிர எந்தவித நடவடிக்கையும் எந்த தேர்தல் காலத்திலும் எடுக்கப்படவில்லை. 234 தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தினால்தான் சுதந்திரமாகவும் நியாயமான தேர்தல் நடைபெறும் என்று கூறினோம். அதை கவனிப்பதாக கூறினார்கள். தேர்தலில் வாக்களிக்கும் போது உரிய வகையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. இந்த கொரோனா காலத்திலே இடைவெளிகள் எவ்வாறு விட்டு வாக்குப்பதிவு செய்யப்பட வேண்டும், முகக்கவசங்கள் எப்படி அணியப்பட வேண்டும், இந்த எஸ்ஓபியை மீறினால் என்ன தண்டனைகள் இருக்கிறதோ அது எப்படி அமலுக்கு இந்த தேர்தல் சமயத்திலும் வாக்கு பதிவு செய்யப்படும் பொழுதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அழகாக திட்டங்கள் வகுத்து கொண்டிருந்தார்கள். பல கட்சிகள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ தேர்தலின் போது ஒரு விளம்பரத்திற்காக பேசுவது போல பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வரும் 7ஆம் தேதி திமுகவின் மாநாடு திருச்சியில் நடைபெறும் என்றும் அதில் கட்சியின் லட்சிய பிரகடனம் வெளியிடப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மு க ஸ்டாலினின் 68ஆவது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்கள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எழுச்சி தலைவரின் திருநாள் என்றும் மாற்றம் தரக்கூடிய நாள் என்றும் வாசகங்கள் கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் தரையில் விழுந்து வணங்கி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், டி ஆர் பாலு, ஆர் ராசா உள்ளிட்டோர் ஸ்டாலினுடன் இணைந்து நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அங்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். பின்னர் கோபாலபுரத்திற்கு சென்ற மு க ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆசி பெற்றார்.
பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற மு க ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ஸ்டாலினுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பாடலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டார். மேடையில் பேசிய அவர் திமுகவிற்கு பல பாடல்கள் உயிரோட்டம் தந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை ஆவணங்களாக தொகுத்து வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்சி மாநாட்டில் வெளியிட உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு நேரிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதுவரை தமிழக மக்களுடன் நடத்திய சந்திப்புகள் அடிப்படையில் கழக மூத்த நிர்வாகிகள், நடுநிலையாளர்கள், பல்துறை அறிஞர்கள், பல கட்டங்களாக நடத்தியிருக்கக்கூடிய கலந்துரையாளர்களை எல்லாம் தொகுத்து இந்த தொலைநோக்கு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 7 அன்று திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்த தொலைநோக்கு பார்வை ஆவணத்தை நான் வெளியிடவிருக்கிறேன். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே அறிவித்தபடி 1,24,00,000 ரூபாயை தமிழக அரசு அனுப்ப வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்தியவியல் தமிழியல் ஆய்வு நிறுவனம் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் நிதி பற்றாக்குறையால் மூடப்படுகிறது என்று வெளியான செய்தியை அடுத்து நிதி உதவி வழங்கப்படும் என்று 2019 அறிவித்த தமிழக அரசு கொரோனாவால் நிதியை வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த நிதியை அதிமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இது முழுமையாக சென்றடைவதற்கு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 234 பேரையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராயப்பேட்டை YMCA திடலில் வரும் 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதுடன் 234 தொகுதிகளில் 50 விழுக்காடாக 117 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் மகளிர் என்றும் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயற்பாட்டு வரைவை ஆவணமாக அன்றைய தினம் வெளியிட இருப்பதாகவும் அறிக்கையில் சீமான் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களில் 28 பட்டாசாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு ஆலைகளில் வெடிவிபத்து ஏற்படுவது அதிகரித்திருக்கிறது. எனவே விதிமுறைகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து வந்தது. அதில் 28 பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வந்தது தெரிய வந்ததால் அந்த ஆலைகளுக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்தார். தமிழகம் உட்பட 12 மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் கட்டாயம் தங்களை ஒருவாரம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒடிஷா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி ஒடிஷாவில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், சத்தீஸ்கர், தமிழகம், தெலுங்கானா, மேற்கு வங்கம், டெல்லி உட்பட 12 மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் ஒருவாரம் தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒடிஷா அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திராவில் பிரச்சாரத்துக்கு செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் அவர் விமான நிலையத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். சித்தூரில் வரும் 10ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்கு சேகரிக்கவும் சில போராட்டங்களில் பங்கேற்கவும் திருப்பதி விமான நிலையத்திற்கு சந்திரபாபு நாயுடு சென்றார். அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி சந்திரபாபு நாயுடுவை ரேணிகுண்டா போலீசார் விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கைதை கண்டித்து சந்திரபாபு நாயுடு விமான நிலையத்திலேயே தரையில் அமர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 45 நிமிடங்களுக்கு பிறகு போலீசாரின் கோரிக்கையை ஏற்று சந்திரபாபு நாயுடு திரும்பிச் சென்றார். அசாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பழங்குடியின பெண்களுடன் நடனமாடினார். லகிம்பூர் தேயிலை பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் பழங்குடியின பெண்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி அவர்களுடன் ஜூமூர் என்ற நடனத்தை ஆடினார். அசாமுக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரியங்கா காந்தி முன்னதாக காமக்கியா கோயிலில் வழிபட்டார். தேயிலை தொழிலாளர்களுடன் கலந்துரையாடலை முடித்துக் கொண்டு தேஸ்பூர், சோனித்பூர் மாவட்டங்களிலும் பிரியங்கா காந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார்.
திருப்பூர் மாவட்டத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரம் பெருந்துறை அருகே உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கூலிப்பாளையம் 4 சாலை பகுதியில் அமைந்துள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி கிளையின் ஏடிஎம் இயந்திரத்தை மர்ம நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை கொள்ளையடித்துச் சென்றனர். டாடா ஸ்மோ வாகனம் மூலம் கட்டி பெயர்த்தெடுத்து கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க 6 தனிப்படைகளை காவல்துறையினர் அமைத்தனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளை பகுதியில் உடைக்கப்பட்ட நிலையில் ஏடிஎம் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் 6 கால்களுடன் பிறந்த நாய்க்குட்டி பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஒக்லஹமா மாகாணத்தில் கடந்த 16 தேதி 9 நாய்க்குட்டிகள் பிறந்தன. இதில் ஸ்கிப்பர் என்று பெயரிடப்பட்டுள்ள பெண் நாய்க்குட்டிக்கு 6 கால்கள் உள்ளன. முழுமையாக வளராத 2 கால்கள் வயிற்றுக்கும் பின்னங்காலுக்கும் இடையே காணப்படுகின்றன. கருவில் இரட்டை குட்டிகளாக உருவாகும் போது பாதையில் வளர்ச்சி தடைபட்டதால் ஒரே உடலில் 6 கால்கள் இந்த நாய்க்குட்டிக்கு வளர்ந்ததாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஸ்கிப்பரை மருத்துவமனையில் வைத்து கண்காணித்து வருகின்றனர். 6 கால்களுடன் இருந்தாலும் ஸ்கிப்பர் உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.